ஹலோ மைடியா சிலாக்கிட்டு மாவி வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, விக்ரம் எஸ் கிட்டத்தட்ட 27 நாளோ 28 நாளோ ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி, பட் ஸ்டில்னா வந்து விக்ரம் பற்றி வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஓகே, ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவே பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து விக்ரம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய உயரம் அண்ட் இந்திய சினிமாவிலேயே ஒரு முக்கியமான படமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு ஹிந்தி பக்கம் போனாலும் சரி, மலையாளம், தெலுங்கு, எந்த சைடு நார்த்தாக இருக்கட்டும் சவுத்தாக இருக்கட்டும், எங்கிட்டு போனாலுமே வந்து விக்ரமோட அலை வந்து இன்னமும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜை வந்து பல பெரிய பெரிய ஹீரோக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு படம் பண்ணுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு விக்ரமோட வெற்றி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஸோ 25 நாளை தாண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறேன்ல. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 400 கோடி சாலிடாக வேர்ல்டு வைடில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. 400 கோடி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த படம் 350 கோடி, இந்த படம் 400 கோடி அப்படிலாம் சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாகுபலி, கேஜிஎஃப் இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து ஒரு படம் வந்து 400 கோடியை டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து இந்த படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஜய் சார் படங்களை 350 கோடி 380 கோடிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு அன்பையிலாம் இந்த அளவுக்கு வந்து அந்த இது இல்லையோ அப்படிங்கிறது தான் தோணுது. பட் உண்மையான ஒரு ரெக்கார்டு சொல்கிறப்போ அது வேற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ விக்ரம் 400 கோடியை வந்து கிராஸ் பண்ணிருச்சு, இஸ் வேற லெவல் தான் சீரியஸ்லி. படம் ஆப்வியஸ்லி நிறைய பேர் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க. நேத்தோ முந்தானாலோ தெரியல, லைக் நம்ம சென்னையில் இருக்கிற விஆர் மாலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், மாலில் ஒரு சமையான ஒரு விஷயம் இல்லை அது, அது வீக்கெண்ட் அதுவுமா. ஸோ இன்னமும் வீட்டில் விசேஷ மாதிரி படங்கள் வந்தாலுமே இந்த படத்துக்கு கூட்டம் குறையில, அஸ் வெல் அஸ் அந்த படமும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். தமிழ் சினிமா திருப்பி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே வந்து தெரியுது. ஆப்வியஸ்லி வந்து இந்திய சினிமாலேயே வந்து தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். பட் ரீசன்ட் டைம்ஸில் அது பெருசாக நம்மளால் வந்து பயங்கரமாக கொடுக்க முடியல. பட் விக்ரம்ங்கிற ஒரு படம் மூலம் லோகேஷ் கனகராஜ் பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்க்கலாம் அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்குது, அண்ட் இந்த 400 கோடி 500-600 கோடியாக மாறுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் படம் ரிவ்யூ அப்பயே சொல்லியிருந்தேன், 500 கோடிங்கிறத அசால்ட்டாக தட்டும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சது உண்மைதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 டேஸ் மேக்ஸிமம் 500 கோடிங்கிறத அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு பூம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு இருக்குங்க. ஸோ உங்களோட கருத்து விக்ரம் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கிட்டுமா. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.